வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி நயன்தாரா ரித்விக் நடித்த ஓட்டு அதாவது ஆக்சிஜன் படத்தின் திரைப்பட விமர்சனத்தை பார்க்கப் போகிறோம். இது டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஓடிடியில் வெளிவந்திருக்கிறது. ரித்விக் குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம், இந்த நுரையீரல் குறிப்பாக ஆக்சிஜன் செயற்கை ஆக்சிஜன் வெளியிலிருந்து இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. இதுக்கு ஆப்ரேஷன் கொண்டு போக போகிறாங்க. சிலிண்டரோடு ரெண்டு ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் சிலிண்டரை மாட்டி கோயம்புத்தூர் டு கொச்சின் பஸ்ஸில் போகிறான். கொச்சினில் தான் ஆப்ரேஷனு. தம்பி அங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பல விதமான கேரக்டர்கள் அந்த பஸ்ஸில் ஏறுகின்றன. அதில் போகிற வழியில் நிறுத்தி ஒரு பாலக்காட்டில் இறங்கிக்கிறேன்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இறங்கிறாரு. அவர் கையில் திருடப்பட்ட 8 கிலோ போதைப் பொருளும் இருக்கிறது. அவர் வேறு ஒருத்தர் கை மாற்றி விட்டு அதை காசு பண்ணணும்னு பார்க்குறாரு. விதவிதமான கேரக்டர்கள், அதாவது அப்பா பொண்ணு வராங்க, அந்த பொண்ணோட காதலனும் அதே பஸ்ஸில் வரான். அந்த காதலன் ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். வழியில் எங்கேயோ இறங்கி தப்பிச்சு போயிடலான்றது அவங்க பிளானு. அப்புறம் 13 வருடம் சிறையில் செய்யாத தவறுக்கு இருந்து விட்டு ஊர் திரும்பும் ஒரு கைதி, அவனும் அந்த பஸ்ஸில் இருக்கான். அவனோட கேரக்டர் கொஞ்சம் பேத்தட்டிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் வந்து போயிட்டுருக்கும்போது வயநாடுகிட்ட போயிட்டு இருக்கும்போது ஒரு பாறை குழுக்க விழுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த பாறை குழுக்க விழுந்ததுனால இவர் ரிவர்ஸ் எடுத்து வேறு வழியில் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சாவடிங்கிற ஊரில் கொஞ்சம் சுற்றி போகணும் போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவர்களோட கெட்ட நேரம் மலைச்சரிவு ஏற்பட்டு அந்த பஸ்ஸு வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிடுது. புதஞ்ச உடனே நயன்தாரா சொல்கிறாங்க, இது வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு, 16 ஹவர்ஸுக்கு மேலே நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது, ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறார். ஆக்சிஜன் தேவை என்னவென்பதை நல்லா ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்லியிருக்கணும். அதை கொஞ்சம் அவங்க தவறிட்டாங்க, கதைக்கு உண்டானதை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது. இதில் அந்த பஸ்ஸை திருப்பறதுக்கு முன்னாடி பாலக்காடு போகிறவங்க இவங்க நிறையா பேரை இறக்கி விட்டுறான் டிரைவர். ஆனால் அந்த போலீஸுக்காரர் வந்து தூங்கிட்டே இருந்திருக்காரு. அவர் திரும்பி எழுந்து கன் எடுத்து பாலக்காடுக்கு திரும்பி போன்றார். அதெல்லாம் முடியாதுங்க, பஸ் எங்கேயோ வேறு ரூட்டில் போயிட்டுருக்குன்னு அது சொல்லிகிட்டு இருக்கும்போது பஸ் உள்ளே புதஞ்சிடுது. இவங்க வந்து அந்த பிடிகம்பியெல்லாம் எடுத்து ஓட்டை போட்டு மேலே மண் வரைக்கும் மேலே வராங்க. இது பெரிய நியூஸாக போய் கடைசியில் பேரிடர் காப்பாற்றுவங்களை வந்து சேர்றாங்க. மியா மேத்யூ கேப்டன் தலைமையில் அவங்க தேடி தேடி பார்க்குறாங்க. பஸ்ஸு எந்த இடத்துல இருக்கும்னு வச்சு மிஷின் வச்செல்லாம் பார்க்குறாங்க. ஓரளவுக்கு மேலே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, ட்ராப் பண்ணிடலான்றாங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுற ஒருத்தன் சொல்கிறான், ஏதாவது ஒரு ஃபோன்லேருந்து நமக்கு ஒரு சின்ன சிக்னல் வைஃபை சிக்னல் கிடைச்சா கூட பஸ்ஸு எந்த இடத்துல புதஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறான். இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் இருந்தால் தானே ஆக்சிஜன் தேவைன்னு ஒவ்வொருத்தரையாக சுட்டு கொண்டு இல்லைன்ட்டு அந்த போலீஸ்காரன் சொல்கிறான். ஒருத்தனை சுட்டும் கொண்டு வர்றான். முதல்ல அவன் சுட்டு கொண்டுறான் வந்து அந்த கைதி, அந்த ரிட்டர்ன் ஆகி வர கைதி. பாவம், அவன் ஊருக்கு போகிறான், அவனுக்கு நெஞ்சு வேலை வேறு வந்துடுது, அவனை சுட்டுடுறான். அதுக்கப்புறம் அவனை வந்து எல்லோரும் அட்டாக் பண்ணி அவனை கட்டி போடுறாங்க, அட்டாக் பண்ணி கட்டி போடுறாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த நயன்தாரா கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ்காரங்க எப்படியாவது அதை வந்து பிடிங்கணும்னு பார்த்து குழந்தை மேலே கத்தி துப்பாக்கியை வச்சு குழந்தையை சுற்றுவோம், இல்லைன்னா சிலிண்டரை கொடுங்குறான். அந்த சிலிண்டரை வலுக்கட்டாயமாக வாங்கி தனக்கு யூஸ் பண்ணுறான். இந்த நேரத்தில் அது கீழே வந்து டூல் பாக்ஸுக்கிட்ட போனாக்கா டூல்ஸ் இருக்குது, அதை எடுத்து உடச்சி நம்ம எதாவது பண்ணலான்னு சொல்லி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி அந்த டூல் பாக்ஸுக்குள்ளே இறங்கிறதுக்கு ஒரு பிளேட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த ரித்விக்கை தான் அனுப்புகிறாங்க. அந்த சின்ன பையனை இறக்குறாங்க. ரொம்ப ஃபியூஸ் போயிடுது. ஃபியூஸ் போன உடனே இன்னொரு ஃபியூஸை மாற்றணும், பஸ்ஸுக்குள்ளே கரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபியூஸை மாற்றவனை அனுப்புகிறாங்க. அந்த பையன் சிறப்பாக செஞ்சுட்டு வரான். இதுக்கு நடுவில் அந்த பேரிடர்கள் வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கும். நியூஸ் ஃப்ளாஷ் ஆகி எல்லா டிவிலையும் வந்துடுது. இந்த நேரத்தில் வந்து ஒரு இந்த பையன் ஒன்று வளர்த்துட்டு வர ஒரு செடி ஒன்று, அதுலேருந்து ஒரு இலை விழுந்து அந்த ஒய்ஃபை மேலே, ஃபோன் எங்கேயோ கிடக்கு, அந்த ஒய்ஃபை மேலே விழுந்து கனெக்ட் ஆகிடுது. பஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க, தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்து கடைசியில்
அந்த 15 பேரை அவர்களை அவர்களால் காப்பாற்ற முடிகிறது. ஆப்ரேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அவன் தம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறான் கார் எடுத்துகிட்டு. அங்கேருந்து நேராக கொச்சின் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. இது பெரிய செய்தியாக வருது. இந்த படத்தை ஜிஎஸ் விக்னேஷுங்கிற இயக்குனர் இயக்கியிருக்காரு. இவர் முன்னால் என்ன படம் இயக்குனார்னு எனக்கு தெரியல. பட் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விறுவிறுப்புக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது அவர் கோட்டை விட்டார், தவற விட்டார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்திருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். இதில் ஒருவேளை அவங்க பட்ஜெட் காரணமாக, லிமிட்டட் பட்ஜெட் காரணமாக சில விஷயங்களை செய்திருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு தடவை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எல்லா படத்துலேயும் சிறப்பாக நடிக்கிற நயன்தாரா இதில் கொஞ்சம் சட்டிலாக நடிக்க வேண்டிய காட்சிகளில் ஓவராக நடிக்க வேண்டிய காட்சியில் வந்து சட்டிலாகவும் நடிச்சிருக்காங்க. அந்த ரித்விக்குங்கிற பையன் வந்து ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப கேஷுவலாக ஒரு பண்பட்ட நடிகனை போல் இதில் நடித்திருப்பது வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு ரித்விக். அதாவது இந்த படம் வந்து நீங்கள் நிச்சயம் ஒரு தடவை பார்க்கணும். எதோ படத்தை பார்க்குறீங்க, இந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானே அழுத்துங்கள். அப்போது தான் நான் போடும் புதிய வீடியோக்களின் காணொலிகள் குறிப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி, வணக்கம். பிரியூர் காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.